சமைக்கும்போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட. வணக்கம் and welcome to இல்லா சமையல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டிஷ் வெங்காயத்தால் பால் கறி. அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம். வாங்க. வணக்கம்ங்க. இப்போ இந்த வெங்காயத்தால் வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த வெங்காயம்லாம் இதில் இருந்த வெங்காயம் தான் இதெல்லாம். இந்த வெங்காயம்லாம் வந்து நம்ம இந்த கறியில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வெங்காயத்தால் நான் அரிஞ்சிக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் அரிஞ்சு காமிச்சிடுறேன். இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரிஞ்சிக்கிறோம் நம்ம. நான் ஒரு ரெண்டு கட்டு வாங்கினேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தால் ஒரு மூணு கட்டு கூட வாங்கிக்கலாம். நான் ரெண்டு பேருக்கு ரெண்டு கட்டு, ஒரு ஆறு பேருக்கு ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன். இந்த அளவில் கட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்குவோம். இப்போ இந்த வெங்காயத்தை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத காமிச்சிடுறேன். நான் வெங்காயத்தால் கட் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும். அதிலே இருக்கிற வெங்காயம் அதோட நான் இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10-15 வெங்காயத்துக்கிட்ட சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். இந்த வெங்காயத்தை இதில் கட் பண்ணி போட்டுறேன். நம்ம இந்த குழம்பு கறிகிற மாதிரி அறியாமல் அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக இதை அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம். இல்லை இப்படியே முழுசாகவே நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி தான். இந்த மாதிரி இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி அரிஞ்சு செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வெங்காயத்தை மட்டும் முழுசாகவே அரிஞ்சிடுங்க. நீங்கள் இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு அதே மாதிரி நூடுல்ஸ்க்கு எல்லாம் போடுவாங்க இந்த வெங்காயத்தால். நான் வந்து இது பால் கறி செய்ய போகிறேன் இன்றைக்கி. குழந்தைங்க மட்டும் கூட சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த வெங்காயம்லாம் அரிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு வரேன். இப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தாலெல்லாம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட உள்ள வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஒன்றா வச்சுருக்கேன். நான் அடுத்தடுத்து போட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 4 பச்சை மிளகாய். நம்ம காரம் போட போகிறதுல அதுக்காக தான் பச்சை மிளகாய். தாளிக்க கொஞ்சம் கருவேப்பில. இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் சேர்க்கணும். இது தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக ஊற்றுறேன். இது வந்து தண்ணி பால் கொஞ்சமாக தான் ஊற்றணும். அதனால் நான் சின்ன சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். என்னதாக ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா அது வதங்கினோம்னா கம்மியாகிடும். அதுக்காக நீங்கள் கடாயில் கூட செய்யலாம். நான் இந்த சின்னதாக இந்த சின்ன சட்டி வச்சுருக்கேன் அதுக்கு. இப்போது நம்ம அதுக்கு தேவைக்கு என்ன கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் அந்த இது வதங்குறதுக்கு. இந்த புளிக்கரண்டியில் ஒரு 3 புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வெங்காயம்லாம் வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை அதுக்கு போட்டாலும் தெரியாது வாசனையாக இருக்குன்றதுக்காக போடுறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். எண்ணெய் தெரிச்சு நான் வெங்காயக்கீரையில் உள்ள வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருந்தா கொஞ்சம் வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக நான் முன்னாடி போடுறேன். பால் கறி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கிறேன். நல்லா திரும்பி வைப்போம். ரொம்ப நல்லா வதங்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. ஓரளவுக்கு வரணும்னா போதும். ஏன்னா இது வந்து கட்டு வெந்துடும். இப்போ வந்து நான் இந்த வெங்காயத்தால் கீரையும் சேர்த்துக்கிறேன். அதுவே இந்த மாதிரி கொஞ்சம் அரைஞ்சிக்கிறேன். அந்த சாலோட சேர்த்து நம்ம இந்த கீரையை அள்ளி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா செஞ்சு வச்சுக்கோம். செஞ்சு கொஞ்சம் கம்மியாகிடும். அரைஞ்சோன்னே கொஞ்சமாக வந்துடும்.
இருக்கு பாருங்க, நல்லா வதங்கிருக்கு. சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு, வதங்கினோன்னா கம்மியாகிடுச்சு பாருங்க. இதில் வந்து நம்ம இந்த ஒரு நல்லா வதங்கினோன்னா இந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துவோம். இதுக்கு புளி ஊற்றக்கூடாது, லெமன் மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் கடைசியில். இது அப்படியே வதங்கட்டு ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம். அடுத்தது ஒரு லெமன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ வந்து நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இந்த ரெண்டாவதாக புரிஞ்சு வச்சுருக்கிற பால் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். அவ்வளோதான், சின்ன கிண்ணம் அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். நான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு ஒரு பொடி வர்ற வரைக்கும் ஒரு சின்ன மூடி ஒன்று போட்டு மூடி வச்சிருந்தேன். மூடியை பார்த்தேன், இது வரைக்கும் அந்த பால் ஊற்றி நல்லா சுட்டுச்சா. நீயா தொட்டேன். இப்போ தான் நல்லா பாலெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன், முதல் பால் அதை ஊற்றிக்கிற போகிறேன். நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு இந்த பாலையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே கிண்ணத்தை லைட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி பால் விட்டு வளர்த்தி ஊற்றிடுவேன். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது ரொம்ப நேரம் இருக்காது செய்கிறதுக்கு. நம்ம அந்த தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வெங்காயக்கீரை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு காரமாக வேணும்னா ஒரு முட்டை மசாலா அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு கொதி மட்டும் வரக்கூடாது, லைட்டாக ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ இதை சின்னதாக ஒரு பாதி இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை புரிஞ்சு விட்டுறேன். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கோங்க. புளியெல்லாம் சேர்க்க தேவை, கொஞ்சம் இவ்வளோ தான் வரும். இதை சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ வெங்காயத்தால் பால் கறி ரெடி. நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு வெங்காயத்தால் பால் கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இன்லா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறோம். பாய். என் பேரை டேஸ்ட் பார்க்க போகிறோம். என் பேரனும் பேத்தியும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. செஞ்சுக்கிட்டே டேஸ்ட் பண்ணுறான். ஆ, வாயை மூடு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஆ, சொல்லு அவங்ககிட்ட. சூப்பராக இருக்கு. சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியை. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.